இரட்டை தலைமை தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தாலுமே கூட அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பலரும் அதிமுகவுடைய பலமே ஒற்றை தலைமை தான், எல்லாரும் அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதிமுகவுடைய பலம்ங்கிறது ஒற்றை தலைமையா இரட்டை தலைமையா? இரட்டை தலைமையா ஒற்றை தலைமையா என்பதெல்லாம் பெரிய செய்தி இல்லை. அம்மா உட்கார்ந்திருந்த பொதுச் செயலாளர் நாற்காலியிலே நாம் உட்கார நினைப்பது துரோகம் என்று கூட ஓபிஎஸ் சொன்னார். நான் கேட்கிறேன், அம்மா உட்கார்ந்த முதலமைச்சர் நாற்காலியிலே உங்களால் உட்கார முடிந்த போது உங்கள் ரெண்டு பேராலும் இந்த பொதுச் செயலாளர் நாற்காலியில் உட்கார முடியாதா? நாற்காலி புனிதமானது என்றால் அந்த நாற்காலியை அகற்றி விட்டு வேறு நாற்காலி போட்டு உட்காருங்கள். ஆகவே இவையெல்லாம் நல்ல வாதம் இல்லை. இதுவே எதை காட்டுகிறது என்றால் ஓபிஎஸ் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறார் என்பதைத்தான் காட்டுகிறது. அவர் தேர்தலை தள்ளி வையுங்கள் என்று சொல்வதும் அவர் உடனே நடத்த வேண்டும் என்று சொல்வதும் வேண்டிய வலிமையை நம்முடைய எடப்பாடி பெற்றுவிட்டார் என்பதைத்தான் அது காட்டுகிறதாக எனக்கு நினைக்கிறேன். மைத்ரேயன் போல தேய்ந்த காசுகள் தான் இவரோடு இருக்க வேண்டிய நிலைமை இருக்கிற காரணத்தினாலே அவர் கொஞ்சம் வலிமையாக காட்சி அடிக்கின்றார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து என்று வள்ளுவன் குரலிலே சொல்லுவான். நம்முடைய எடப்பாடிக்கு தான் அது ரொம்ப பொருந்தும். கொக்கு போல ஒற்றை காலிலே நிற்பார், உரிய நேரம் வருகிற போது போய் அதை கொத்தி பிடிப்பார். ஒரு கட்டம் முதலமைச்சராக ஆக வேண்டும், சசிகலாவால் ஆக முடியாது, சிறைக்கு போய் ஆக வேண்டும் என்கின்ற நிலை இருக்கிறது. ஆகவே யாரை தேர்வு செய்வது என்று அவர் தடுமாறி கொண்டிருந்த நேரத்தில் அந்த காட்சி நாடு முழுவதும் ஓடியது. அவர் மெதுவாக அப்படியே ஊர்ந்து போய் சசிகலாவினுடைய கால் எங்கே இருக்கிறது என்று தேடி அந்த காலை தொட்டு வணங்கி அவர் மூலமாக முதலமைச்சரானார். இப்பொழுது சசிகலாவை இந்த கட்சியில் சேர்த்து கொள்ள முடியாது என்று வலிமையாக சொல்லுகிறவர் எடப்பாடி தான். ஆகவே இந்த இடத்தை சசிகலா மூலம் பிடிக்க வேண்டுமென்றால் அந்த இடத்தை பிடிப்பது, பிறகு அந்த பதவியில் இருந்து கொண்டு அந்த பதவியினுடைய வலிமையை பயன்படுத்தி தன்னுடைய தலைமையை வலிமைப்படுத்தி கொள்வது. அதற்கு அடுத்தாற்போல் 11 பேர் வெளியே போய்விட்டார்கள் ஓபிஎஸ்ஸோடு, அவர் போய் தவம் இருக்கிறார், அந்த 11 பேரும் இருந்தால்தான் நம்முடைய ஆட்சிக்கு வலிமை என்று அவர் கருதிய போது அவரை ஒருங்கிணைப்பாளராக உள்ளே வைத்து துணை முதல்வராக ஆக்கி மீண்டும் தன்னுடைய பதவியை நிலைப்படுத்தி கொள்கிறார். நிலைப்படுத்தி எல்லாம் முடிந்துவிட்டது, 4 ஆண்டு ஆட்சி முடிந்துவிட்டது, பவர் இஸ் த செமெண்டிங் ஃபோர்ஸ். ஆகவே பெரிய பதவியை வைத்து கட்சியை தன்னோடு ஒட்ட வைத்து கொண்டு விட்டார் என்கின்ற நிலை வந்த பிறகு இப்பொழுது இவருடைய ரெண்டாவது தலைமை இடைஞ்சலாக இருக்கிறது. இனி இதுதான் காலம், கலகத்தை ஏற்படுத்தி விட்டார்கள், இனிமேல் அந்த கலகம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்கின்ற நிலை வரையிலும் அது போகும், வேறு வழியே கிடையாது. ஒற்றை தலைமை தான் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து அடுத்து நான் ரெண்டு பேரை பற்றி கேட்க விரும்புகிறேன். இதில் வந்து ஓபிஎஸ் அடுத்து என்ன ஆவார், சசிகலா அடுத்து என்ன ஆவாங்க? சசிகலா சிறையிலிருந்து வந்தபோது ஒரு பெரிய வரவேற்பு ஒன்று அவருக்கு அளிக்கப்பட்டது, நானே அயர்ந்து போய்விட்டேன். அவ்வளவு பெரும் கூட்டம் திரண்டது. அதிமுகவில் சேர முயன்றார், அந்த கொடியை பிடித்து கொள்ளத்தான் முயன்றார், அந்த விராசத்தில் இருக்கத்தான் முயன்றார், முடியவில்லை என்கின்ற நிலை ஏற்படுகின்ற போது ரெண்டு பேரும் சேர்ந்து வர விடமாட்டேன் என்று சொல்கிற போது அவர்கள் கையில் ஆட்சி இருக்கிற போது இது நடக்கவில்லை என்ற பின்னாலே இதற்காக இலவு காத்த கிளி போல காலமெல்லாம் காத்திருப்பதை விட அவர் தனியாக தினகரனை, சரி வண்டியை நீ தொலை, வண்டியை நான் ஓட்டுகிறேன், நீ தொலை நான் ஓட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு இவர் ஆசனத்தில் உட்கார்ந்து ஓட்டியிருக்க வேண்டும். ஓட்டியிருந்தால் மீண்டும் அந்த வந்த வேகத்தில் ஒரு பகுதியினர் இவரிடம் நிலைத்திருப்பார்கள், அந்த கட்சியை கொஞ்சம் வளர்த்து பார்த்துருக்கலாம். இவர்களிடமும் பணம் இருக்கிற காரணத்தினால இந்த கட்சியை கொஞ்சம் வளர்த்து பார்த்துருக்கலாம். அப்படி அல்லாமல் இவர் நான் இங்கே தான் வருவேன், இந்த கதவைத்தான் தட்டுவேன், திறக்கின்ற அன்று நான் உள்ளே நுழைவேன் என்று சொன்னால் காலமும் போய்விட்டது, அவருடைய வலிமையும் போய்விட்டது, இவர்கள் திறப்பதாக இல்லை. இப்பொழுது இரண்டு பேரில் ஒருவரை வெளியே தள்ளிவிட்டு ஒருவர் நிற்கின்ற நிலைமை வந்துவிட்ட பிறகு எடப்பாடி தான் ரொம்ப கடுமையாக சசிகலாவுக்கு எதிர்ப்பு. ஆகவே இது சசிகலாவுக்கு பெரிய ஏமாற்றமான அரசியலாகிவிட்டது. பன்னீருக்கு சிரமந்தான். 4 ஆண்டுகளில் இந்த நிலைமை வருவதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் ஓபிஎஸ். ஒன்றுமே இல்லாமல் வைத்து கொண்டிருக்கிற காரம் போன நெடியற்ற அவர்களையெல்லாம் வைத்து கொண்டு இந்த அரசியலில் ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி ஜானகிக்கும் ஜெயலலிதாவுக்கும் நடந்த போட்டியில் அது ஜெயலலிதா கையில் வந்து நின்றதோ, ஆரம்பீரப்பன் சொல்லுகின்ற இடத்தில் கையெழுத்து போடுகின்றவராக ஜானகி இருப்பார் என்கின்ற நிலைப்பாடு ஜெயலலிதாவை வளர்த்தது போல. அது மட்டுமல்ல, சசிகலாவை தள்ள வேண்டும் என்பதற்காக இவர் சமாதியிலே தியானமெல்லாம் செய்து கடைசியிலே கமிஷன் போட்டால்தான் நான் உள்ளே வருவேன் என்று சொல்லி
துணை முதல்வர் பதவியை விட அந்த கமிஷன் போடுவது தான் பெரிது என்று நாம் வலியுறுத்தி, கமிஷன் போடப்பட்டு 4 ஆண்டுகள் நடந்த பிறகு கடைசியில் போய் சசிகலா குற்றமற்றவர், அவர் எப்படி இந்த குற்றத்தை செய்திருக்க முடியும் என்று சொல்வதற்கு இந்த தியானம் எதற்கு, தவம் எதற்கு, இந்த கமிஷன் எதற்கு? இது போன்ற ஆகாத அரசியல் பல சமயங்களில் ஓபிஎஸ்ஐ பலவீனப்படுத்திவிட்டது. மற்றபடி ரெண்டு பேரும் ஒரு மாதிரியானவர்கள் தான், ரொம்ப மென்மையானவர்கள் தான், இயல்பாக அரசியல் நடத்த தெரிந்தவர்கள் தான். இன்றைக்கு இருக்கிற அரசியலுக்கு இவர்கள் போதுமானவர்கள், அவ்வளவுதான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.